படம் நல்லா இருக்கு. விஜயஸோட கரியர் பெஸ்ட் இது. ஃபிலிம் ஆஃப் டிகேட் இது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம். யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரோ, அதே இவங்க ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். என்ன அந்த கோரை சொல்லிட்டேன்னா வெஸ்ட்ல அப்பாவுக்கும் மகளுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் செஞ்சுக்கு. அப்பா மக பாதிக்கப்படுறத அப்பா பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் கொடுப்பாப்புல. இதுவரை 49 படத்தில் இல்லாத ஒரு ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு வரவும் போகிறவங்களாம் அடிக்கலாம் கன்னத்தில். அதெல்லாம் எந்த அளவுக்கு எந்த ஹீரோ எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சுட்டு ஆனால் இன்டர்வல் அப்படியே ஒரு 360 ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் அப்படியே உள்ளாருந்து வெளியே வருது. ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. அடல் கண்ணூர் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த படத்தில் நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த ஸ்டோரி லைனை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பெரிய டேரக்டர்னா 2000 கோடி 3000 கோடி படம் எடுக்கிறது பதிலாக வெறும் 20 கோடி 10 கோடி படம் எடுத்தால் கூட 100 கோடி தாராளமாக இந்த படம்லாம். படம் சரியான எமோஷன், நம்மளை கண்ணு கலங்க வச்சுட்டாங்க. அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நம்மளால் உட்கார முடியல, கண்ணிலேருந்து கொப்பிக்குது. அந்தளவுக்கு அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. பெண்கள் இப்போ எல்லா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையை ரேப் பண்ணாங்கன்னா ஹீரோ வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க, போலீஸ் கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க சட்ட ரீதியாக. இது வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து அந்த பெண் குழந்தையை ரேப் பண்ணவனுக்கு உணர்த்துறாங்க. இது 50வது படம்னா என்ன ஸ்பெஷல்னா, ஒரு எல்லாரோட படமும் ஸ்பெஷல் தான், ஒரு கட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 50வது படத்துக்கு ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட தான் நான் படம் பண்ணுவேன், ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தால் தான் நான் படம் பண்ணுவேன், இது எனக்கு 50வது படம், எனக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும்னு அப்படிலாம் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக ஒரு 60-55 வயசில் ஒரு வயசான ஒரு கெட்டப் நடிக்கிறேன்றதே ஒரு ஸ்பெஷல் தான் அவருக்கு. 50வது படத்தில் ரொம்ப நார்மலான இன்ட்ரோ, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நானும் நினச்சேன் ஒரு நல்லா ஹெவியான இன்ட்ரோ கொடுப்பாங்கன்னு நினச்சா, நாங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணுக்கும் உரிமை இருக்கணும். அவங்களும் இந்த அவங்களுக்கும் இப்போ ஆண்களும் மனுஷங்க தான், பெண்களும் மனுஷங்க தான். ஸோ அவங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சமமாக இந்த சமூகத்தில் வந்து மதிக்கப்படணுன்றதே இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. பெரிய டேரக்டருக்கு தராமல் சின்ன டேரக்டர் தந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சேதுபதி பார்த்தா எல்லாருமே புது டேரக்டர் தான் கொடுத்தாரு சான்ஸ்லாம். சரிங்களா, விஜய்க்கு அப்புறமா இவரு தான் நிறைய புது டேரக்டர்கெலாம் சான்ஸ் கொடுத்தோம். கண்டிப்பாக அந்த ஃபேமிலி டான்ஸ் வருவாங்க. ஒரு ஒரு பொண்ணை பார்த்த அப்பாவும் அந்த படத்தை பார்க்கணும், அவங்க ஃபீலை வந்து உணர்வும் உணர்த்திருக்காங்க. ஃபீல் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கும். பார்க்கலாம். அடல் கண்டென்ட்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை சார், டீசெண்டாக தான் சார் எடுத்திருக்காங்க படத்தை. ராகல்ட் மூவி தான் நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ராகல்ட் மூவிக்கு எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்ட்டு. பட் ஆனால் சொல்லியிருக்க மெசேஜ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சேர வேண்டிய மெசேஜ். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கும். நிறைய ரீரிலீஸ் படங்கள் மலையாள படங்கள்லாம் தவிர்த்து ஏன் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் ஓடலைன்னா நல்ல ஒரு கண்டென்ட் இல்லாமல் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கண்டென்ட்டு, சூப்பரான ஒரு படம். வில்லன் அனுராக் கேஷப் அவரை பற்றி சொல்லுவேன், எமேகா நோடிகள் லியோலலாம் செம பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஸ்பெஷலாக யூனிக்காக பண்ணியிருந்தார். நட்டி சார் ஒரு சீன் பண்ணியிருப்பார், அவர் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார், உன் பொண்ணுக்கு நடந்திருந்தால் நீ இதை பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அந்த சீன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு கில்ட்னஸை ஃபீல் பண்ணிடுச்சு. பெண்ணை பற்ற அப்பாவுக்கு என்ன வழி இருக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த வழியை வந்து எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுவும் அவரோட 50th படம், அவர் நினச்சிருந்த ஒரு பெரிய டேரக்டர் கூட ஒரு பெரிய பட்ஜெட் படமாக பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு புது டேரக்டர் கூட ஒரு இது பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய இது. மைனஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, ரிப்பீட்டட் டைலாகு. நம்ம ரோபசங்கர் காமெடி வரும் இல்லையா, காலையில் 6 மணி இருக்கும், கொக்கரக்கோன் கோழி கூச்சுன்னு, அது மாதிரி ஒரு மேட்டர் எடுத்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் அது ஏன் பண்ணாங்கிறது இன்டர்வியூ பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க.